Hi friends, welcome to our channel Sai Aari Creations. இன்னைக்கு நம்ம ஒரு பிரைடல் பிளவுஸோட ஸ்லீவ் டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க அந்த டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அவுட்லைனுக்கு வந்து ஜரி வந்து போட்டு வச்சுட்டேன். ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் வச்சு போட்டிருக்கேன். டயால்ஜி பிராண்டோட 701ங்கிற ஜரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த திலகம் மோட்டிவ்குள்ளே என்ன டிசைன் கொடுக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த பைப்பிங் ரோப் இருக்குல்ல அதை எடுத்துருக்கிறேன். இது வந்து இந்த குட்டி திலகம் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து நான் க்ளூ வச்சு ஃபேஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போது க்ளூ வந்து அந்த ஷேப்புக்கு நான் க்ளூ போட்டுட்டேன். இப்போது இந்த த்ரெட்டை வந்து அதில் ஒட்டிக்கலாம். இப்போது இது ஒட்டியாச்சு. இது நல்லா காயட்டும். இந்த த்ரெட்டு வந்து காயட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இது இந்த லைனில் வந்து ஜர்தோசி வச்சு ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜர்தோசி போடக்கூடிய இந்த நீடில் எடுத்துருக்குறேன். ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல ஒரு திலகம் ஷேப் இருக்குல்ல அதுக்கு வந்து நான் இந்த சைஸில் ஜர்தோசி கட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல த்ரெட் எடுத்துருக்குறேன். இப்போது இந்த ஜர்தோசி வச்சு ஒரு குட்டி குட்டி ஸ்டிச்சாக போட்டு இந்த திலகம் ஷேப்பை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு லைன் வந்து ஜர்தூசி வச்சு ஸ்டெம் ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்தது நான் இந்த த்ரெட்டு ஒட்டியிருக்கேனே அதை வந்து நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். த்ரெட்டு வந்து நகராமல் இருக்கிறதுக்காக க்ளூ போட்டாலும் எதுக்கும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போது அந்த த்ரெட்டு மேலே வந்து லோடிங் ஸ்டிச் தான் போட போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த பிங்க் கலர் த்ரெட் எடுத்துருக்குறேன். இப்போது லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த த்ரெட்டை ஒட்டியே வந்து நம்ம லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம் குட்டியாக.
இப்போ வந்து நம்ம thread load வந்து போட்டு முடிச்சாச்சு next இது உள்ள வந்து ஒரு லைன் வந்து sugar beadum வெளியில வந்து ஒரு லைன் வந்து sugar beadum கொடுக்க போறோம் first உள்ள கொடுத்துக்கலாம் இப்போ வந்து உள்ளார வந்து ஒரு லைன் வந்து sugar bead கொடுத்தாச்சு next வந்து வெளியில ஒரு லைன் கொடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு லைன் வந்து நம்ம sugar bead கொடுத்து முடிச்சாச்சு next இந்த stone chain வந்து ஒரு லைன் கொடுக்க போறோம் இது வந்து நான் ஒட்டல அப்படியே வந்து stitch பண்ண போறேன் இப்போ வந்து நம்ம ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின் வச்சு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ரவுண்ட் பீட் இருக்குல நம்பர் 3 ரவுண்ட் பீட் அது வந்து ஒரு லைன் கொடுக்க போறோம் இப்போ வந்து நம்ம ஒரு லைன் வந்து இந்த ரவுண்ட் பீட் கொடுத்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட் இந்த फ्लावर மாதிரி போட்டுருக்கோம்ல அதுக்கு வந்து நம்ம சரி வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம் போ இது கிட்ட ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வரிசையா வந்து இதுக்கு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம் இப்போ இதே போல ஃபுல்லா அவுட்லைன் முடிச்சிட்டு காட்றேன் இப்போ வந்து இந்த பெட்டல்ஸ்லாம் வந்து நம்ம அவுட்லைன் வந்து கொடுத்தாச்சு நான் வந்து pink color thread வச்சி இந்த ஒரு ஒரு பெட்டல்லயே வந்து ஒரு பெட்டல் விட்டு ஒரு பெட்டல் வந்து ரோஸ் கலர் silk thread வச்சி நான் லவங்கம் ஸ்டிட்ச் வந்து போட்டுருக்கேன் நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிற பெட்டல்ஸ்லலாம் வந்து
ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் வச்சு அதே லவங்கம் ஸ்டிச் தான் போட போகிறேன். இது வந்து நான் நாலு த்ரெட் எடுத்துருக்கிறேன், நாலு த்ரெட் இந்த சைடு நாலு த்ரெட், மொத்தம் வந்து எட்டு ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குது இதில். இப்போது இதில் வந்து லவங்கம் ஸ்டிச் போட்டுக்கலாம். லவங்கம் ஸ்டிச் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே தான். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம எந்த இடத்துல நீடில் எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீடில் இன்செர்ட் பண்ணோம்னா அது வந்து ஃப்ரெஞ்ச் நாட். கொஞ்சம் தள்ளி வந்து நம்ம நாட் போட்டோம் அப்படின்னா அது வந்து லவங்கம் ஸ்டிச். இப்போ வந்து நம்ம ஒரு பெட்டலுக்கு வந்து போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பெட்டலுக்கு வந்து நம்ம நாட் போட வேணாம், டைரக்டாக வந்து த்ரெட்டை வந்து இந்த பெட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ரெண்டு பெட்டலுக்கும் நம்ம போட்டாச்சு, டைரெக்டாக வந்து நம்ம த்ரெட்டை கட் பண்ணவே வேணாம். இந்த இடத்துக்கு அடுத்த பெட்டலுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் லவங்கம் ஸ்டிச் இந்த மாதிரி போடும்போது வந்து நம்ம த்ரெட்டை கட் பண்ணி அடுத்த இதுக்கு முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா அடியில் இருக்க த்ரெட்டு வந்து நீட்டி நீட்டிகிட்ருக்கும், அது வந்து அடுத்த ஸ்டிச் போடுறதுக்கு வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணவே வேணாம். இப்போ வந்து நம்ம அந்த லவங்கம் ஸ்டிச் வந்து ஆரஞ்ச் கலர் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நான் வந்து இந்த பார்டர் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த பார்டர் லைன் வந்து நெக் லைன் வந்து நான் என்ன போட்டிருக்கணும் அதே தான் வந்து நான் ஸ்லீவ்லேயும் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக் ரெண்டுத்துலேயுமே இதே பார்டர் லைன் தான் போட்டிருக்கேன். அதனால் இதுலேயும் அதே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த கொடி கொடியாக இருக்கிற டிசைனுக்கெலாம் வந்து நான் சுகர் பீட் வச்சு அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்குறேன். இன்னும் இந்த ஃப்ளார்க்குள்ளே இருக்கிற டிசைன் மட்டும் நம்ம போடணும். அதுக்கு இந்த நான் ஆரஞ்ச் கலர் த்ரெட் வந்து ரெண்டு எடுத்துருக்குறேன். இப்போது வந்து இந்த ஃப்ளாரில் இந்த சென்டரில் இருக்கிற ரெண்டு பெட்டல்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ஆரஞ்ச் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான் நான் போட போகிறேன். இதுக்கு வந்து நான் அடியில் எந்த த்ரெட்டும் கொடுக்கல, நான் வந்து ஃப்ளாட் லோட் தான் கொடுக்குறேன். நமக்கு வந்து எம்போஸ்டாக வேணும் அப்படின்னா ஒரு ஜர்தோசி அப்படி இல்லைன்னா ஒரு சின்னதாக வந்து நம்ம த்ரெட்டை வந்து இதில் கட் பண்ணி ஒட்டிட்டு அது மேலே போட்டோம் அப்படின்னா நமக்கு லைட்டாக வந்து எம்போசிங்காக கிடைக்கும். நான் வந்து இங்கே ஃப்ளாட்டாக தான் போடுறேன். ஒரு பெட்டலுக்கு வந்து நம்ம போட்டாச்சு, செகண்ட் பெட்டலுக்கு அதுக்கு நேராக இருக்கிற இந்த பெட்டலுக்கே போட்டுக்கலாம்.
இப்போ இதுகிட்ட வந்து நம்ம knot போட்டாச்சு நெக்ஸ்ட் இந்த லீஃப்ல அப்புறம் இந்த லீஃப்ல வந்து நம்ம கோல்டன் கலர்ல ஜரி தான் கொடுக்க போறோம் நான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்ல வந்து இது ஃபுல்லாவே வந்து finish பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாவே வந்து ஆரஞ்சு கலர் வந்து போட்டு முடிச்சாச்சு எல்லா ஃப்ளார்க்கு வந்து நம்ம ரெண்டு பெட்டல் வந்து போட்டாச்சு நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிற பெட்டல்ஸ்ல வந்து நான் கோல்டன் கலர் ஜரி வச்சி அதே ஃபில்லிங் ஸ்டிட்ச் தான் போட்டுருக்கேன் இந்த இடத்துல வந்து லீஃப் ஸ்டிட்ச் போட போறோம் சென்டர்ல இருக்கிறதுக்கு மட்டும் இப்போ சென்டரில் மட்டும் நான் வந்து லைட்டாக கேப் விட்டு போட்டிருக்கேன் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டோன் ஓட்ட போகிறோம் நான் இது ஃபுல்லாகவே வந்து இந்த ஜரி வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம ஜரி வச்சு நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் ஆரஞ்சு கலரில் திலகம் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன் வந்து நாங்கள் அங்கே ஒட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் அந்த லீஃப் ஷேப்பில் போட்டோம்ல அதில் வந்து நான் லைட்டாக கேப் விட்டு போட்டிருக்கேன் அதில் வந்து நான் க்ளூ பேஸ்ட் பண்ணி இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறேன் ஒரு ஒரு லீஃப்லேயும் ஒரு 3 ஸ்டோன்ஸ் போல ஒட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒட்டின ஸ்டோன்ஸ்லாம் வந்து காஞ்சிருச்சு நான் வந்து ஒரு சைடு வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன் இன்னொரு சைடு வந்து நான் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து நான் ஜரி வச்சு இது எல்லாத்துக்கும் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறேன் ஃப்ளவருக்கு அப்புறம் இந்த கொடி டிசைன் இருக்குல்ல இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்து முடிச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டோனுக்கும் அப்படியே வந்து நம்ம சேர்த்தே வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அவுட்லைன் வந்து ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த திலகம் ஷேப் போட்டிருக்கோம்ல இதுக்கு சென்டரில் வந்து நான் இந்த ஆரஞ்சு கலரில் த்ரெட் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம் இதில் மொத்தம் 6 to 6 12 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது இப்போது இந்த சென்டரில் இருக்கிற திலகம் ஷேப் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த சென்டர் திலகம் ஃபுல்லாகவே வந்து ஆரஞ்சு கலர் த்ரெட் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டு முடிச்சாச்சு அப்புறம் நான் அங்கங்கே வந்து சமைக்கி வச்சு சமைக்கி அண்ட் சுகர் பீட் ரெண்டுத்தையும் வச்சு அங்கங்கே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பேக் நெக்கில் வந்து அந்த சமைக்கி வச்சு தான் நம்ம வந்து டிசைன் போட்டிருப்போம் ஸோ அது வந்து நான் ஸ்லீவில் வரணுங்கிறதுக்காக அந்த சமைக்கி வச்சு நான் வந்து அங்கங்கே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்லீவ் வந்து முடிஞ்சிருச்சு
என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.